வணக்கம். ரெண்டு மரங்கள் இருக்கு, அதாவது அந்த மரங்கள் ஃபுல்லாவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு வந்து பனைமரம் சொல்லலாம். பனைமரத்துல இருந்து எல்லாமே, அதாவது நிறைய பொருட்கள் நம்ம பனைமரத்துல இருந்து ஓலையில ஆரம்பிச்சு அந்த இதா இருக்கட்டும், நுங்கா இருக்கட்டும், பதனியா இருக்கட்டும், அப்படின்னு கடைசி வரைக்கும் எல்லாமே யூஸ் ஆகும். அதே மாதிரிதான் வாழையும் சொல்லலாம். வாழை வந்து இலையில ஆரம்பிச்சு தண்டுல இருந்து பூ பழம் அப்படின்னு எல்லாமே யூஸ் ஆகிற ஒரு மரம் அப்படின்னா வாழைன்னு சொல்லலாம். குறிப்பா வந்து வாழைக்காய் வந்து வாழை மரம் வந்து ஒரு பணப்பயிர்னு சொல்லுவோம். அதாவது தென் மாவட்டம் குறிப்பா சொல்லலாம், தென் மாவட்டங்கள்ல வந்து நிறைய வாழை பயிரிடப்படுகிறது. ஏன்னா எனக்கும் வாழைக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க குடும்பம் வந்து தாத்தா காலத்துல இருந்து லாரி புக்கிங் ஆபீஸ் வச்சிருந்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைடில் உள்ள கிராமங்கள்ல இருந்து அந்த வாழைக்காவெல்லாம் எடுத்துட்டு வந்து நகரங்களுக்கு அதை அனுப்புவாங்க. ஸோ அது இன்னமும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். வாழைக்காய் வியாபாரம், வாழைக்கண்ணி வியாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துட்டு வந்து பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிருந்தீங்க அப்படின்னா, திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிற வழி, திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற வழி வந்து நல்லா வளைஞ்சு வளைஞ்சு போகும், பசுமையாக இருக்கும், மரங்கள் நிறைய இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து செவிநல்லூர் தாண்டி சிறுவைகுண்டத்துக்கு உள்ள அவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்கும். அங்கே ஃபுல்லாக நீங்கள் வாழை பயிரிடப்பட்டுறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த வாழை, அதாவது அந்த சைடில் தான் அவர் இந்த இயக்குனரோட நம்ம பார்க்க போகிற படத்தோட இயக்குனரோட ஊர் இருக்கு. ஸோ அதை பற்றியான ஒரு வாழ்வியலை தான் அவர் இதில் எடுத்திருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம வாழை திரைப்படத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறோம். முதல் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் திரு மாரி செல்வராஜ். என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு கலைஞராக தான் நம்ம அவரை பார்க்கணும். என்னடா இது ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, அவர் எடுக்கிற தரமான படைப்புகள் மூலமா அதுக்கு ஆன்சர் பதில் அளிக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபைட்டு, ட்ரக்ஸ், அதாவது டபுள் மீனிங், சிங்கிள் மீனிங், என்னெல்லாமோ ரவுடிசம் அதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்க அந்த தமிழ் சினிமால தான் இவரோட படைப்புகள் வந்து வித்தியாசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா அந்த முதல் படத்துக்கு அப்புறம் ரெண்டு படம் வந்து கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஜாதிய ரீதியா கொஞ்சம் நிறைய விமர்சிக்கப்பட்டாரு. பட் அதுக்கு இந்த படத்துல வந்து அவர் யாரு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பா வந்து இந்த படத்தோட எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே, அதாவது படம் வந்து அவ்வளோ அருமையா இழைச்சிருக்காருன்னு சொல்லணும். அதாவது வாழ்வியலை பதிவு பண்ணியிருக்காரு. பட் அந்த எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், இல்லை அந்த வசனங்கள், அதாவது அந்தந்த இடத்துக்கு வர்ற வசனங்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, அந்த நெல்லை வட்டார வழக்கை வந்து அருமையா கையாண்டிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து ஒரு நிகழ்ச்சியில அவார்டு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், அப்போ ஒன்று சொன்னாரு, அதாவது நெல்லை வட்டார வழக்கு வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் மாறும் அப்படின்னு ஒரு புதுசா எல்லார்ட்டையும் ஆச்சரியப்படுற மாதிரி சொன்னா அது உண்மை. ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க, அவங்க பேச்சை வச்சு அவங்க கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஸோ இந்த இதில் வாழ்வியல் சார்ந்து அந்த 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 வசனங்களை கேட்கறதுக்கே வெளியூர்காரங்களுக்கு வித்தியாசமாக, சென்னையிலலாம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்தது. நமக்கு அது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது கேட்கறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் வழக்கம் போல் அவரோட படங்களில் வர்ற அனிமல் மெட்டஃபர், அதாவது அந்த அந்த கோழி அடகாக்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த அந்த கண்ணுக்குட்டி வந்து, அதாவது பசு வந்து பால் சுரக்கணும் அப்படின்னா கண்ணுக்குட்டி வேணும் இல்லையா, கண்ணுக்குட்டி இறந்துச்சு அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி இறந்த இதை வந்து வைக்கோல் வச்சு ஒரு பொம்மை மாரி வச்சிருப்பாங்க. அதை வந்து முக்கியமான அந்த சீன்கள் வரும்போது அதை தூக்கி அந்த பையன் பண்றதெல்லாம் வந்து ஒரு டச்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய இடங்கள்ல டைரக்டரோட டச், முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீன்ஸ் சொல்லலாம். அதாவது நாங்கெல்லாம் டென்த் படிக்கும் போது வாத்தியார் என்ன சொல்லுவார்னா, ஒரு ரெண்டு கலர் பென்சில் வச்சுக்கோ, சாரி கலர் ஸ்கெட்ச் பென் வச்சுக்கோங்க, மைக்ரோ டிப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சுக்கோங்க. முக்கியமான சீனை வந்து அந்த கலர் பெண்ணை வச்சு அண்டர்லைன் பண்ணுங்க, உங்களுக்கு பப்ளிக்ல ஈஸியா வந்து மார்க் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த படத்துல வர்ற முக்கியமான ஹைலைட் சீன்ஸ் எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல அவரு ப்ரெசென்ட் பண்ணது இருக்கு இல்லையா, ரொம்ப அருமையா இருந்தது. அதே போல இந்த ரெட்ரோ சாங்ஸ், அதாவது இப்ப இடையில அது ஃபேமஸா வந்துகிட்டு இருக்கு, அதை வந்து கரெக்டான, அதாவது சம்பந்தமே இல்லாத இடத்துல வைக்காம சரியான நேரத்துல அருமையா யூஸ் பண்ணிருக்காரு. பூங்கொடிதான் அந்த பாட்டுலாம் அந்த பையன் யோசிச்சு அந்த இதை கர்ச்சிப்பை மோந்து பார்த்துட்டு பண்றதெல்லாம் வேற லெவல்ல இருந்தது. அப்புறம் பஞ்சு முட்டாய் சீலை கட்டி பாட்டு வந்து இந்த அளவுக்கு கரெக்டா அந்த 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 இடத்துக்கு, அந்த கிராமிய சூழலுக்கு அது அருமையா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு மாதிரி ஒரு படத்துல வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லணும் ஆக்சுவலா. ஏன்னா வந்து சாமின்னு ஒரு படத்துல வரும்,
விஜயகுமார் டைலாக் பேசுவாரு, என்னன்னா உனக்கு முன்னாடி நீ அஞ்சு பேரை இறந்துட்டாங்க குழந்தைங்க, நீ ஆறாவது பிறந்ததுனால உனக்கு சாமி ஆறுசாமின்னு பேர் வச்சேன். ஸோ அதாவது அஞ்சு பேரை கொண்டுட்டு பிறந்த அப்படின்னு சொல்லி டைலாக் வரும். ஸோ இந்த படத்துல வந்து ஒரு ஒரு உண்மை கதையை தான் தழுவி எடுத்திருக்காரு. அதில் 19 உயிர்கள் பலியாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த உயிர்கள் வந்து இவரும் 20வதா இருக்க வேண்டிய ஆளு, பட் ஒரு ஒரு சூழ்நிலையால மிஸ் ஆயிருந்தாரு. ஸோ அந்த அந்த பவர் தான் இருக்குன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலா. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நேர்த்தியான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் வந்து சிவனையன் தான் அப்படிங்கிற அந்த பையன், அந்த ரோலு. ஸோ அந்த பையன் பேரே எனக்கு தெரியல. அந்த சிவனந்தான் கூறதான் தெரியுது. அது வந்து மாரி செல்வராஜோட அவர்கள் அக்கா பையனை ஏதோ சொன்னாங்க. அந்த பையனோட சேட்டைகள், அந்த பையனை வந்து ஒரு கியூட்னஸ், அதாவது ஒரு கிராமத்து பையன், அதாவது வெளி வெள்ளை கலர்ல இருக்கவன் தான் அழகுன்னு கிடையாது. அந்த இதுல வந்து குளிக்காம கொள்ளாம வெளியே போனா கூட பல் தேய்ச்சிட்டு அந்தளவு கிளம்பிடுதான், முடி கொஞ்சம் பரட்டே செம்பட்ட மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக்கா இருந்தது. அந்த பையன் கூட இன்னொரு பையன் வரான் இல்லையா, அந்த பையன் ரஜினி கமல் சண்டை போடுறது, கமல் படம்லாம் ஓட மாட்டது அப்படின்னு சொல்றது, ரஜினியை பத்தி பேசுறது, அப்புறம் வந்து இந்த அந்த பையன் வந்து சிரிக்கும் போது அவ்வளவு அழகா இருக்குது, அழுவும் போது பயங்கர ஒரு எமோஷன் காமிக்கிறான், பசிய வந்து அவன் வெளிப்படுத்துற இடம்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா அருமையா இருந்தது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பூங்கோடிதான் பூத்ததமா அந்த பாட்டு, அந்த வர்ற சீன் எல்லாமே வந்து பிரம்மம் சூப்பரா பிரமிக்க வைக்கிற மாதிரி நடிச்சிருந்தான் அப்படின்னு சொல்லலாம் அந்த பையன். அடுத்த பாசிட்டிவ் வந்து கலையரசன் மற்றும் திவ்யா துரைசாமி. அதாவது கலையரசன் வந்து நிறைய படங்கள் சொல்லலாம், நேர்த்தியான மெட்ராஸ் சொல்லலாம், மதையான கூட்டம் சொல்லலாம், நல்ல ஒரு நடிகர், அவர் கண்ணு வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்களாலேயே காதல் பண்ற அந்த படம் அந்த நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த முதலாளித்துவத்துக்கு எதிராக போராடுற மாதிரி ஒரு ஒரு சீன், ஐ மீன் ஒரு கேரக்டரு, அது போல அந்த மருதாணி ரெண்டு பேரும் அந்த வச்ச சீன் வந்து ரொம்ப அருமையா கவிதையா இருந்ததுன்னு சொல்லலாம். அது மாதிரி திவ்யா துரைசாமி வந்து டெஸ்லான்னு எல்லாம் கிண்ணில் அடிப்பாங்க, பட் இந்த பொண்ணு வந்து அந்த வாழைக்கரையோட அந்த சட்டையே எப்போதும் போட்டுட்டு அந்த பையன் தம்பியை கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போறது, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் வந்து அந்த டீச்சர் மற்றும் மெயினாக அந்த டீச்சர் சொல்லலாம். டீச்சர் வந்து இனிஷியலாக வந்த உடனே கொஞ்சம் லிப்ஸ்டிக் ப்ராப்ளம் இருந்த மாதிரி தெரிஞ்சது, பட் அதுக்கப்புறம் பயங்கரமாக கோப்பப் பண்ணி அந்த படம் நெடுக, அதாவது பசுமையான அந்த காட்சிகளுக்கு நடுவில் ஒரு குளிர்ச்சியான ஒரு நடிகைய, ஒரு ஒரு குடும்ப பாங்கானன்னு சொல்லலாம், ப்ளஸ் அது மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு அந்த அந்த கிராமத்து ட்ரெஸ்ஸில் இந்த TVS 50 ரொம்ப அருமையான ஒரு இதாக இருந்தது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 அம்மாவை வரக்கூடிய நடிகை ஜானகி அம்மான்னு நினைக்கிறேன், அவங்க தான் கர்ணன் பரியரும் பெருமாள்ல அம்மாவை வந்திருக்காங்களாம். எனக்கு ஆக்சுவலா இப்போ தான் சொன்னாங்க. ரொம்ப நேர்த்தியான ஒரு ஒரு அருமையான நடிப்புன்னு சொல்லலாம். நல்ல ஒரு வெயிட்டான ரோல் அவங்களுக்கு, ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த பையனை வந்து பரிதவிக்கிறது அது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்த பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு, இந்த படத்தோட ஒளிப்பதிவு தேனி ஈஸ்வர் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு. கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சிகளா இருக்கட்டும், பாடல்கள்ல வந்து அப்படியே இந்த இது மாதிரி இருந்தது, அதாவது ஸ்னாப்ஷாட்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது படத்துல. அது குறிப்பா வந்து அடுத்த பாசிட்டிவ் சந்தோஷ் நாராயணன் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாடல்கள் ரொம்ப அருமையா ஹிட் ஆயிருந்துச்சு. ரெடி செம்பருத்தி பூ போல அப்படின்னு நிறைய பாட்டு, அந்த பாதகத்தி பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்தது. குறிப்பா அந்த நையாண்டி மேளத்தை யூஸ் பண்ற இது வந்து அந்த மண்ணுக்கே உரிய ஒரு ஒரு நையாண்டி மேளத்தை வந்து அருமையா யூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லணும். அது மாதிரி அந்த BGM மூலமா அந்த படத்துக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல எடிட்டிங்கும் வந்து ஒரு கலைப்படைப்பை வந்து ஒரு அகச்சிறந்த ஒரு ஒரு பிளாக் பஸ்டர், அதாவது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமா மாத்துறதுக்கு கரெக்டான எடிட்ஸ் நல்லா யூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன, இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீச்சருக்கும் அந்த பையனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது, நம்பர் ஒன். ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் தெளிவாக அதை சொல்லியிருக்கலாமோன்னு தோணுச்சு. என்னதான் நம்ம இன்ஃபாக்சுவேஷன் சொல்லலாம், பப்பி லவ்னு சொல்லலாம், பட் இருந்தாலும் அந்த அதில் ஒரு சீனில் வந்து என்ன வருதுன்னா டீச்சர் ராஜாதி ராஜாவில் வர்ற ராதாவும் எனக்கும் உங்களும் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறான், தெளிவாக சொல்கிறான். அடுத்து ஒரு சீனில் வந்து உங்களை பார்த்தா எங்க அம்மா மாதிரி இருந்தது, இப்போ வந்து எங்க அக்கா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தோணுச்சு. அது ஏன்னா ரொம்ப அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறதுனால அப்படி தோணுச்சு. குறிப்பா அந்த அந்த டீச்சர் வந்து அந்த பஞ்சு முட்டாய் அந்த பாட்டுல டான்ஸ் ஆடினது நான் மறந்துட்டேன் சொல்லது, நல்லா அருமையா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், அதாவது பயோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க, அதாவது மாரி செல்வராஜோட பயோகிராஃபி அப்படின்னு. பட் பயோகிராஃபினா ஃபுல்லா அப்படியே இருக்கணும்,
இது என்னன்னா மாரி செல்வராஜ் அப்பான்னு இருக்காங்க படத்துல, அது வேற மாதிரி காமிக்குது. அப்புறம் வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இல்ல, ஒரு அக்கா மட்டும் வர மாதிரி தான் வருது. ஸோ இது பயோகிராபி கிடையாது, அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா பயோகிராபிங்கிறது கம்ப்ளீட்டா அப்படி தெளிவு எடுக்கப்படுறது. ஸோ இது எல்லாம் தான் வந்து நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், இது என்னோட சஜஷனா சொல்றேன். ஸோ மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் மாதிரி உலக சினிமாக்கள் நிறைய இருக்கு, ஒரு ஷூ தொலைஞ்சிரும் பசங்க போய் தேடி எடுப்பாங்க அப்படின்லாம் நிறைய பேர் அந்த படம்லாம் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரு அதாவது திருநெல்வேலி சைடுல உள்ள எடுக்கப்பட்ட ஒரு உலக சினிமாவை தான் நான் இதை பாக்குறேன். குறிப்பா வந்து ஹாட் ஸ்டார் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது வேற லெவல்ல வேர்ல்டு வைடு போகும். நம்ம சமீபத்துல மகாராஜா பார்த்த மாதிரி அதே போல வந்து ஒரு ஆர்ட் சினிமா, அதாவது முதல் முறையா ஒரு ஒரு கலை படைப்பு ஒரு அவார்ட் ஃபிலிம் மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு படம் வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய லெவல்ல ஹிட் ஆகும் இந்த படம் அப்படிங்கிறத நான் அனைத்தினமா சொல்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.